ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். இன்றைக்கி இந்த வீடியோவை நாம் பதிவு பண்ண வேண்டிய நோக்கம் என்னென்னா, சமீபத்தில் ஒரு இஸ்லாமியர் தாரிக் இஸ்மாயில் என்பவர் வந்துட்டு ஒரு வீடியோ ஒன்று அவருடைய சேனலில் போட்டிருந்தார். இயேசு சுன்னத் செய்யப்பட்ட ஒரு முஸ்லீம் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் அவர் போட்டிருந்தார். அதாவது இயேசு விருத்த சேதனம் செய்யப்பட்ட ஒரு முஸ்லீம் அப்படின்னு போட்டுட்டு சில விஷயங்களை வழக்கம் போல் அவர்களுடைய அறியாமை நிமித்தம் பேசியிருந்தார்கள். அப்போது அந்த வீடியோவில் அவர் பேசின உண்மைத்தன்மை என்ன, அதில் ஏதாவது உண்மை இருக்கா அப்படிங்கிறத நாம் இந்த வீடியோவில் நாம் இப்போ பார்க்க போகிறோம். முதல்ல அவர் பேசியிருக்கிற இந்த விஷயத்தை நீங்கள் பாருங்கள். அதுக்கப்புறம் இதிலிருந்து நம்ம என்ன உண்மைத்தன்மை இருக்கிறது, இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது என்னங்கிறத நாம் பார்ப்போம். முஸ்லிம்களின் பாரம்பரியத்தின்படி ஒரு இன்றியமையாத பரம்பரை பரம்பரையாக அவர்கள் மேற்கொள்ளும் ஒரு வழக்கம் என்னவென்றால், அவர்களுக்குள் பிறக்கும் ஆண் குழந்தைகள் 8ஆம் நாளிலே அந்த ஆண் குழந்தையின் ஆண் உறுப்பின் மீது இருக்கின்ற நுனித்தோல் நீக்கப்பட வேண்டும். இதைதான் விருத்த சேதனம் என்று சொல்வார்கள், சுன்னத் என்று சொல்வார்கள். இது முஸ்லிம்களின் மத வழக்கத்தின்படியே என்று வேற எங்கேயும் பார்க்க முடியாது. நீங்க இப்ப இதை கேட்டிருப்பீங்க. அதாவது இவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, இந்த விருத்த சேதனம் என்பது முஸ்லிம்களின் பாரம்பரிய வழக்கத்தில் உள்ளது, பாரம்பரியம் பாரம்பரியமாக இதை அவர்கள் செய்து கொண்டு வர்றாங்க அப்படின்ட்டு இவர் சொல்கிறாரு. இது ஒருவேளை அவருடைய கருத்தின்படி அவருடைய சந்தோஷத்திற்காக அவர் சொல்லுகிறார் என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் இங்கே எந்த இடத்துல ஒரு தப்பு பண்ணிட்டார்னா, இது முஸ்லிம்களின் மத வழக்கத்தின்படியே அன்றி வேறெங்கும் பார்க்க முடியாது அப்படிங்கிற ஒரு பொய்யான ஒரு விஷயத்தை இவர் சொல்கிறதுல தான் இவர் வந்துட்டு மாட்டிக்கிட்டார். ஏன்னா இந்த விருத்த சேதனம் நிச்சயமாக முஸ்லிம்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு சடங்காச்சாரம் இல்லை. இந்த கட்டளை முதல் முதலில் பெற்றவர் ஆபிரஹாம். அதையும் இவரே சொல்றாரு பாருங்க. இந்த விருத்த சேதன உடன்படிக்கையானது இது ஆபிரஹாமின் மார்க்கத்தின் முதல் கட்டளை, அடிப்படை கட்டளையும் கூட. அப்போ ஆபிரஹாமின் மார்க்கத்திற்கு தான் இது கொடுக்கப்பட்டது. உடனே இவர்கள் சொல்வார்கள், ஆபிரஹாமும் ஒரு முஸ்லீம் என்று. அதற்கான எந்த ஆதாரமும் அடிச்சுவடுகளும் ஒன்றுமே இதுவரைக்கும் அவர்களிடம் இல்லை. சரி, இப்போ தெளிவாக நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, இந்த விருத்த சேதனம் எதற்காக ஆபிரஹாமுக்கும் அவருடைய சந்ததிக்கும் கொடுக்கப்படுதுன்னு நம்ம பார்க்கணும். விருத்த சேதனத்தை குறித்து இது எதற்காக கொடுக்கப்பட்டது போன்ற எல்லா தகவல்களையும் நீங்கள் எங்கே பார்க்கலனா, பைபிளில் மட்டும்தான் இதை பார்க்க முடியும். ஆதியாகமும் 17வது அதிகாரம் 9வது வசனத்தை நான் இப்போ படிக்க போகிறேன். பின்னும் தேவன் ஆபிரஹாமை நோக்கி, இப்பொழுது நீயும் உனக்கு பின் தலைமுறை தலைமுறையாக வரும் உன் சந்ததியும் என் உடன்படிக்கையை கை கொள்ளுங்கள். எனக்கும் உங்களுக்கும் உனக்கு பின் வரும் உன் சந்ததிக்கும் நடுவே உண்டாகிறதும் நீங்கள் கை கொள்ள வேண்டியதுமான என் உடன்படிக்கை என்னவென்றால், உங்களுக்குள் பிறக்கும் சகல ஆண் பிள்ளைகளும் விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும். இந்த சத்தியம் பைபிளில் தான் இருக்குது. இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே பைபிளில் தான் இருக்குது. ஏன் இந்த விருத்த சேதனம் கொடுக்கப்பட்டது, இப்படிப்பட்ட எல்லா டீட்டெயில்ஸும் நம்மளுக்கு பைபிளில் தான் இருக்கே தவிர, அவர் சொன்ன அவருடைய மார்க்கத்தின் புத்தகமான அந்த குரானில் ஒன்றுமே கிடையாது. அவர்கள் என்ன டீட்டெயில் வேணும்னாலும், அதற்கான என்ன விளக்கங்கள் வேணுமானாலும் பைபிளுக்கு தான் வந்தாகணும். சரி, இப்போ பைபிளில் எதுக்காக இந்த விருத்த சேதனம் கொடுக்கப்பட்டதுன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ நான் வாசித்த இந்த 2 வசனத்திற்கும் மேலான ஒரு வசனம், அதாவது ஆதியாகமும் 17வது அதிகாரம் 8வது வசனத்துக்கு நீங்கள் போனீங்கன்னா, அங்கே ஒரு அழகான செய்தி சொல்லியிருக்கும். அதாவது ஆபிரஹாம்கிட்ட சொல்கிறாரு, நீ பரதேசியாய் தங்கி வருகிற கானான் தேசம் முழுவதையும் உனக்கும் உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கும் நித்திய சுதந்திரமாக கொடுத்து நான் அவர்களுக்கு தேவனாக இருப்பேன் என்றார். புரியுதா? எதற்காக இந்த விருத்த சேதனம் கொடுக்கப்படுதுன்னா, இது ஒரு உடன்படிக்கை. என்ன உடன்படிக்கைனா, இந்த பரதேசியா இந்த ஆபிரஹாம் தங்கி வருகிற தேசம் முழுவதையும் நான் உன்னுடைய சந்ததிக்கு கொடுத்துருவேன், அவ்வளோதான். உனக்கும் உனக்கு பின்வரும் சந்ததிக்கும் இதை நான் கொடுக்குறேன். இதற்கான ஒரு உடன்படிக்கை தான் என்னன்னா விருத்த சேதனம். இப்போது நான் தாரிக் இஸ்மாயிலை பார்த்து அந்த ஒரு கேள்வியை வைக்கிறேன், முஸ்லிம்களுக்கும் கானான் தேசத்திற்கும் என்ன சம்பந்தம், நீங்கள் எதற்காக விருத்த சேதனம் பண்ணணும்? ஏனென்றால் கானான் தேசத்தை சுதந்திரித்து கொள்ள போகிறவர்களுக்கு தான் இந்த விருத்த சேதனம் தேவை. அவர்கள்தான் உடன்படிக்கையின் பிள்ளைகள். உங்களுக்கும் கானான் தேசத்திற்கும் என்ன சம்பந்தம், நீங்கள் எதுக்கு தேவையில்லாமல் விருத்த சேதனம் பண்ணணும், இதனால் உங்களுக்கு ஒரு லாபமும் கிடையாது. அது ஆபிரஹாமின் மார்க்கத்திற்காக கொடுக்கப்பட்டது.
இல்லை என்றால் நீங்கள் இன்று கானான் தேசத்தில் இருக்கிறீர்களா, அல்லது கானான் தேசத்தை உங்களுக்கு வாக்களித்தாரா, இல்லையே? எதற்காக இப்படி பொய் சொல்லணும்? நீங்கள் பொய் சொல்கிறீர்களா, அல்லது போதிய பிப்ளிக்கல் நாலெட்ஜ் இல்லாததுனால நீங்கள் இப்படி பேசுகிறீர்களா, அல்லது முஸ்லிம்களை ஏமாற்ற வேண்டும் என்ற நோக்கத்தோடு நீங்கள் பேசுகிறீர்களா என்பது எங்களுக்கு தெரியவில்லை. ஆகவே இது முஸ்லிம்களுக்கு கொடுக்கப்படவில்லை. வேண்டுமென்றால் இப்படி சொல்லலாம், முஸ்லிம்கள் அதை எடுத்துக்கொண்டார்கள். என்னவென்றே தெரியாமல், எந்த காரணத்திற்காக கொடுக்கப்பட்டது என்று தெரியாமல் முஸ்லிம்கள் அதை தங்களுக்கு எடுத்துக்கொண்டார்கள் என்று வேண்டுமானால் சொல்லலாம், திருடி கொண்டார்கள் என்று சொல்லலாம். அவ்வளவுதான் தவிர, அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது அவருடைய பாரம்பரியம் என்று நீங்கள் சொன்னால் அது மிகப்பெரிய இறையியல் பிழையில் கொண்டு போய் முடியும். அது உங்களுடைய குரானையே கேள்விக்குறியாக்குற ஒரு விஷயத்தை நீங்கள் பேசியிருக்கிறீர்கள். உங்களுக்கு பைபிள் தெரியலன்னா நாங்கள் உங்களுக்கு கற்றுத்தர்றதுக்கு ரெடியாக இருக்கோம். நாங்கள் கிளப் ஹவுஸில் இருக்கோம். எங்களுடைய வாட்ஸ்அப் லிங்க்ஸ் கீழே இருக்கும், எங்களுடைய கிளப் ஹவுஸ் லிங்க் இருக்கும். நீங்கள் கிளிக் பண்ணி எங்களோட ஹவுஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். பண்ணும்போது உங்களுக்கு இது குறித்தான போதிய தகவல்கள் உங்களுக்கு தெரியவில்லை என்றால், நீங்கள் வீடியோ போடுறதுக்கு முன்பதாக ஒரு முறை எங்களிடம் கேட்டு அதை பரிசீலித்து விட்டு நீங்கள் போடுறது உங்களுக்கு நல்லது. உங்களை குரானுடைய உங்களுடைய குரானை எப்பொழுது காப்பாற்றிக்க முடியும். இல்லை என்றால் இதே மாதிரி தான் உங்களுக்கு பிரச்சனைகள் வரும். அடுத்து ரெண்டாவது இன்னொரு பிரச்சனை இவருக்கு வருது. அது என்னன்னா, இவர் சொன்ன அடுத்த ஒரு வாதம், அதை நீங்கள் கொஞ்சம் பார்த்துருங்க. பிள்ளைக்கு விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டிய 8 நாளிலே மோசேயின் நியாயப்பிரமாணத்தில் சொல்லப்பட்டபடியே அவர்களுடைய சுத்திகரிப்பின் நாட்கள் நிறைவேறியது என்று பைபிள் கூறியது. இதை பார்க்கும்போது இயேசு ஒரு பாரம்பரியம் மிக்க ஒரு முஸ்லீம் குடும்பத்திலே பிறந்திருக்கிறார் என்பது உறுதியாகிறது. சரி, இதில் என்ன சொல்கிறாரு நீங்கள் பார்த்தீங்கன்னா, மோசையின் நியாயப்பிரமாணத்தின்படி இயேசு விருத்த சேதனம் பண்ணப்பட்டார், ஆகையால் இவர் ஒரு முஸ்லீம் என்று இவர் சொல்கிறாரு. அடிப்படை பைபிள் தெரிகிற ஒரு சண்டே ஸ்கூல் குழந்தைக்கு வந்துட்டு இது தெரியும். அந்த விஷயம் கூட தெரியாமல் இவருக்கு அந்த ஒரு வீடியோவை போடுறாருன்னா, இவர் எந்த அளவு வேதாகம அறிவில் குன்றியவர் என்று நீங்கள் நினச்சி பாருங்கள். இப்போ இந்த மோசை நியாயப்பிரமாணம் யாருக்கு கொடுக்கப்பட்டது என்று நாம் இப்போது பார்க்கணும். அதை நம்ம பார்க்கணுன்னா அதுக்கும் பைபிளுக்கு தான் போய் ஆகணும், வேற எங்கேயும் போனால் கிடைக்காது. லேவியர் ஆகமம் 12 அதிகாரம் 2-3 வசனங்களை நாம் படிப்போம். இப்போ நீ இஸ்ரவேல் புத்திரரோடு சொல்ல வேண்டியது என்னவென்றால், ஒரு ஸ்திரீ கர்ப்பவதியாகி ஆண் பிள்ளையை பெற்றால் அவள் சூதக ஸ்திரீ விளக்கமாயிருக்கும் நாட்களுக்கு சரியாக 7 தீட்டாயிருப்பாள். 8 அந்த பிள்ளையினுடைய நுனித்தோளின் மாம்சம் விருத்த சேதனம் பண்ண கடவுது அப்படின்னு இந்த வசனத்தில் போட்டிருக்கு. இது யாருக்கு சொல்லப்பட்டது? 2 வசனத்தில் நாம் என்ன படித்தோம்? லேவியராகம 12 அதிகாரம் 2 வசனத்தில், நீ இஸ்ரவேல் புத்திரரோடே சொல்ல வேண்டியது என்னவென்றால், முஸ்லிம்களுக்கு அல்ல, முஹம்மதுக்கு அல்ல, தாரிக் இஸ்மாயிலுக்கு அல்ல. புரிகிறதா? நீ இஸ்ரவேல் புத்திரரோடே சொல்ல வேண்டியது என்னவென்றால் அப்படின்னு சொல்லிட்டு தான் இங்கே ஆரம்பமே ஆகுது. அப்போது இந்த கட்டளைகள் முழுக்க முழுக்க இஸ்ரவேல் ஜனங்களுக்காக உள்ளது. யார் இந்த இஸ்ரவேலர்கள்? நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஆப்ரஹாமுக்கு 2 குமாரர்கள், ஒருவர் இஸ்மாயில், இன்னொருவர் ஈசாக்கு. இந்த ஈசாக்கின் இடத்தில்தான் உன்னுடைய சந்ததி விளங்கும் என்று சொல்லி இந்த ஈசாக்கின் வழித்தோண்டல்களாகவே வந்தவர்கள்தான் இஸ்ரவேலர்கள். இந்த இஸ்மாயிலுக்கோ எந்த ஒரு உடன்படிக்கையும் இல்லை, அவருக்கும் இந்த இஸ்ரவேலர்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை, எந்த உடன்படிக்கையும் அவருக்கு பண்ணவும் இல்லை. ஸோ தன்னுடைய ஆப்ரஹாமுடைய வழித்தோன்றல்களான ஈசாக்கு, அங்கிருந்து அப்படியே வருகிற இந்த யாக்கோபு, யாக்கோபினுடைய பெயர் பின்பு இஸ்ரவேல் என்று மாற்றப்படுகிறது. இப்படி தான் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் வராங்க. அப்போது இஸ்மாவேலுக்கு இதில் பங்கும் இல்லை, பாகமும் இல்லை. இந்த சட்டங்கள் முஸ்லிம்களுக்கோ வேறு யாருக்குமோ கொடுக்கப்படவில்லை, இது இஸ்ரவேலர்களுக்கு மாத்திரம் கொடுக்கப்பட்டது. அப்போது இதிலிருந்து நமக்கு தெளிவாக ஒரு விஷயம் தெரியுது, இயேசு தாரிக் இஸ்மாயில் என்பவர் சொல்லியது போல ஒரு முஸ்லீம் குடும்பத்தில் பிறக்கவில்லை, மாறாக அவர் ஒரு பாரம்பரியமிக்க யூத குடும்பத்தில் பிறந்தவர் என்பது இங்கே நமக்கு தெள்ள தெளிவாக விளங்குகிறது. ஆகவே இதை பார்த்து கொண்டிருக்கிற முஸ்லீம்களானாலும் சரி, கிறிஸ்தவர்களானாலும் சரி, நன்றாக நம்முடைய வேதத்தை விளங்க வேண்டும். குறிப்பாக முஸ்லீம்கள், உங்களுடைய வேதத்தை குறித்து அல்லது பைபிளை குறித்து ஒரு விமர்சனம் அல்லது இதில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது என்று அவர்கள் சொல்கிறார்கள் என்றால், நீங்கள் நிச்சயமாக ஒரு கிறிஸ்தவத்தை அணுகி அதை கேட்பது நல்லது, அல்லது எங்களை நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். எங்களுடைய தொடர்புகள் கீழே கொடுக்கப்பட்டுள்ளது, அங்கேயிருந்து நீங்கள் எங்களை கண்டிப்பாக தொடர்பு கொள்ளலாம்.
இப்போ நம்ம அடுத்தது ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயத்தை நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. அது என்னென்னா, இஸ்லாம் படி விருத்த சேதனம் எதற்கு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நாம் பார்க்க வேண்டியது இருக்குது. அங்கே சொல்லப்பட்ட நோக்கமும் பைபிளில் சொல்லப்பட்ட நோக்கமும் ஒன்றா அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். இப்போது இது ரெண்டுமே ரொம்ப பெரிய வித்தியாசத்தை கொண்டது. நம்ம ஏற்கனவே பார்த்தோம், ஆப்ரஹாமுக்கு கொடுக்கப்பட்ட உடன்படிக்கை, அதாவது அந்த விருத்த சேதனம் எதற்கு அடையாளம்னா, கானான் தேசத்தை முழுவதுமாக சுதந்திரித்துக் கொள்வான் என்கிறதற்கான ஒரு உடன்படிக்கையின் இதாகவும், அதன் பின்பு அது இஸ்ரவேல் மக்களுக்கு கட்டளையாகவும் மோசை மூலமாக கொடுக்கப்பட்டுங்கிறது வேதம் தெளிவாக சொல்லுது. ஸோ இங்கே வந்துட்டு ஒரு உடன்படிக்கையின் ஊடாக, உடன்படிக்கையாக இது வருகிறது. ஆனால் இஸ்லாமில் அப்படி கிடையாது. இஸ்லாமில் என்னென்னா, அது ஒரு சாதாரண சுத்திகரிப்பு, அவ்வளோதான். நீங்கள் ஒரு முஸ்லீமை பிடிச்சி நீங்கள் கேட்டிங்கன்னா, எதுக்குப்பா நீ விருத்த சேதனம் பண்ணுற அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, அவர் வேறு எதுவுமே சொல்ல மாட்டார். ஒரே ஒரு விஷயம் தான் சொல்லுவார். அது என்னென்னா, அது உடலுக்கு ஆரோக்கியங்க, அதில் கொஞ்சம் விஞ்ஞானம் இருக்குங்க, அதில் கொஞ்சம் சயின்ஸ் இருக்குது, ஸோ அது உடலுக்கு ஆரோக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க, அவ்வளோதான் தவிர வேறு எதுவுமே சொல்ல மாட்டாங்க. அவங்களுக்கு உடன்படிக்கை பற்றியும் தெரியாது, வேறு எது குறித்தும் அவங்களுக்கு தெரியாது. இதுக்கு ஆதாரம் எங்கே இருக்குன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, அவர்களுடைய ஹதீஸ் ஆகிய ஷஹி அல் புகாரி 5889 5889. இந்த ஹதீஸை நீங்கள் படித்தீங்கன்னா அதில் வருது, இறைதூதர் அவர்கள் கூறினார்கள், விருத்த சேதனம் செய்வது, மர்ம உறுப்பின் முடியை களைந்திட சவரக கத்தி உபயோகிப்பது, அக்குள் முடிகளை அகற்றுவது, நகங்களை வெட்டிக்கொள்வது, மீசையை கத்தரித்துக் கொள்வது ஆகிய இந்த 5 விஷயங்களும் இயற்கை மரபுகளில் அடங்கும் என அபு ஹரா அலி அறிவித்தார். அதாவது இறை தூதர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இது வந்துட்டு இயற்கையாக நடக்கிறதுக்கான ஒரு மரபில் அடங்குகிற ஒரு விஷயம். என்ன, நகம் விட்டுறது? எதுக்காக நகம் விட்டுறோம்? நம்ம ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நகம் விட்டுறோம். இந்த முடிகளை எடுக்கிறது, இதெல்லாம் நமக்கு தேவைப்படுது. அது சில நம்முடைய வாழ்க்கையில் அது நடக்குது. அதே போல தான் என்னவும் இருக்கான், இந்த விருத்த சேதனமும் இருக்கிறதாம். தெளிவாக இங்கே சொல்லிட்டாரு. ஆனால் தாரிக் இஸ்மாயில் என்ன சொன்னார், இயேசு ஒரு முஸ்லீம், ஏனென்றால் அவர் விருத்த சேதனம் செய்தார். எந்த அடிப்படையில்? ஆப்ரஹாமுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தின் அடிப்படையில். ஆப்ரஹாமுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தின் அடிப்படையில் என்றால், இது குரானுக்கு முரணாக இருக்கிறதே. அப்போது இயேசு இந்த இடத்துல நிச்சயமாக ஒரு முஸ்லீமாக இருக்க முடியாது. இன்னும் கொஞ்சம் நம்ம டீட்டெயிலாக போனோன்னா, இது எத்தனாவது நாள் இந்த விருத்த சேதனம் செய்யப்பட வேண்டும் போன்ற கட்டளைகள் ஏதாவது குரானில் இருக்கான்னா, இல்லை. ஆனால் பைபிளில் இருக்குது. என்ன இருக்குன்னு நம்ம ஏற்கனவே பார்த்தது போல், 8 நாளில் எந்த ஆண் பிள்ளையும் விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும்ங்கிற ஒரு சட்டம் இருக்குது. இது குரானில் இருக்கானா, இல்லை. அப்போது இவங்களுக்கு விருத்த சேதனம்னா என்னன்னு தெரியாது, எதற்காக பண்ணணும்னு தெரியாது, எத்தனாவது நாள் பண்ணணும்னு தெரியாது, இதற்கான சட்டத்திட்டங்களும் குரானில் இல்லை. அப்புறம் எதை வச்சுக்கிட்டு இயேசு ஒரு முஸ்லீம்னு சொல்கிறீங்க? இது ஒரு மிகப்பெரிய பொய்யை கட்டமைப்பதற்காக, குறிப்பாக முஸ்லீம்களிடம் கட்டமைப்பதற்காக தாரிக் இஸ்மாயில் எடுத்த ஒரு ஆயுதம் என்றே நாங்கள் கருதுகிறோம். அது மட்டும் இல்லை, இஸ்லாம் படி ஒருவன் விருத்த சேதனம் பண்ணினாலே அது மிகப்பெரிய தவறு மட்டுமல்லாமல், அது சாத்தான் இடத்தில் வந்தது தான் எடுத்துக்கொள்ளப்படும். ஏன்னா அவர்களுடைய மார்க்க புத்தகமான குரானில் 32 அத்தியாயம் 7 வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, அவன் படைத்த எந்த பொருளையும் அழகாகவே படைத்துள்ளான், அவன் களிமண்ணிலிருந்து மனிதரை படைக்க தொடங்கினான் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதாவது எந்த பொருளையும் ரொம்ப அழகாக தான் அவன் படைச்சிருக்கான், நேர்த்தியாக அவன் படைச்சிருக்கான். ஆனால் அதே அல் குரானில் 4 அத்தியாயம் 119 வசனம் இப்படி சொல்லுது. இங்கே யாரை பற்றி பேசுனா, சாத்தான் வந்துட்டு ஒரு விஷயத்தை அல்லாஹுக்கு எதிராக பண்ணுகிறான். அது என்ன பண்ணுறான்னு நம்ம பார்த்தோன்னா, அந்த அல் குரான் 4:119 இருக்குது. மேலும் நிச்சயமாக நான் அவர்களை வழிகெடுப்பேன், ஆசைகளில் அவர்களை உழல வைப்பேன், இன்னும் நான் அவர்களுக்கு கட்டளையிடுவேன், அவர்கள் கால்நடைகளின் காதுகளை அறுத்து விடுவார்கள், மேலும் நான் அவர்களுக்கு ஆணை பிறப்பிப்பேன், அல்லாஹ் படைத்த ஒழுங்கமைப்பில் அவர்கள் மாற்றங்கள் செய்வார்கள். தன்னுடைய மாம்சத்தின் நுனித்தோலை வெட்டுவது என்பது அல்லாஹ் அழகிய முறையில் படைத்த ஒரு படைப்பில் மாற்றம் செய்வது. அப்போது இது இஸ்லாமின் முறைப்படி, முஸ்லிம்களின் முறைப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா, இது இந்த விருத்த சேதம் என்பது சாத்தானால் ஏவப்பட்டு அவர்கள் இந்த முடிவை எடுக்கிறார்கள் என்று தான் இந்த வசனம் சொல்கிறது. இந்த 2 வசனத்தை நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தோன்னா அதுதான் வருது. இதிலிருந்து நமக்கு இன்னும் அதிகமான தெளிவு கிடைக்கிறது. இஸ்லாம் பண்ணுகிற இந்த விருத்த சேதனத்திற்கும் ஆப்ரஹாம் பண்ணின விருத்த சேதனத்திற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. அது மட்டும் இல்லாமல் இஸ்லாமில் இன்னும் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை இருக்குது. அது என்னென்னா, பெண்களுக்கும் விருத்த சேதனம் செய்யப்படுகிறது.
அதனுடைய ஹதீஸை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, நார்மலி இன்றைக்கும் சிலர் பண்ணுகிறார்கள், சிலர் பண்ணாமல் இருக்கிறார்கள். அந்த ஹதீஸுகளை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, சுனான் அபுதாவு 5271 என்கிற ஒரு இங்கிலீஷ் ஹதீஸில் வந்துட்டு, சஹி கிரேடில் உள்ள ஹதீஸில் என்ன சொல்லுதுன்னா, டு நாட் கோ டு த எக்ஸ்ட்ரீம் இன் கட்டிங். அதாவது ப்ராஃபிட் சொல்கிறாரு, அவங்களுடைய முகமது நபி சொல்கிறாரு ஒரு பெண்ணை பார்த்து, டு நாட் கோ டு எக்ஸ்ட்ரீம் இன் கட்டிங், தட் இஸ் பெட்டர் ஃபார் த உமன் அண்ட் மோர் லைக் பை த ஹஸ்பண்ட். அதாவது ரொம்ப ஆழமாக நீங்கள் கட் பண்ண வேண்டாம் ஃபீமேல்ஸுக்கு, நார்மலாக சின்னதாக கட் பண்ணுங்கள். லைக் அந்த கிளிட்டோரியஸ் ஸ்பாட்ஸ் வந்துட்டு கட் பண்ணுறதை பற்றி தான் இது பேசுது. ஏன்னா அது உமனுக்கு நல்லது, பெண்களுக்கு நல்லது அப்படின்னு போட்டிருக்கு. அப்போது இதை குறித்து நான் ஏற்கனவே படித்ததுனால இவங்களோட ஃபத்வாவை கொஞ்சம் பார்க்கலாம். ஃபத்வாங்கிறது வந்துட்டு இஸ்லாமிய அஃபிஷியல் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் செக்ஷன். என்ன கொஸ்டின் கேட்டாலும் இவங்க தான் அஃபிஷியலாக இஸ்லாமுக்கு பதில் கொடுக்கணும். அவங்க வந்துட்டு அவங்கள தான் அந்த ஃபத்வா இதுன்னு சொல்லுவாங்க. அப்போது அங்கே போய் நான் பார்க்கும்போது இங்கே ரொம்ப தவறான ஒரு கருத்தை வந்துட்டு போட்டிருக்காங்க. என்னென்னா, நீங்களே அதை கொஞ்சம் பாருங்கள். ஃபீமேல் சர்க்கம்ஷன் ஹேஸ் நாட் பீன் ப்ரிஸ்கிரைப்ட் ஃபார் நோ ரீசன் ரேதர் தேன் தேர் இஸ் விஸ்டம் பிஹைண்ட் இட் அண்ட் இட் மே பிரிங் மெனி பெனிஃபிட்ஸ். அதாவது சும்மா எல்லாம் இது கொடுக்கலப்பா ஃபீமேல்ஸுக்கு, இதில் அநேக நல்ல காரியங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. அதில் என்னெல்லாம் போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு, ஒரு ஹமீத் அல் கவாபி அப்படின்ற ஒரு இஸ்லாமிய டாக்டர், சரிங்களா, ஒரு இஸ்லாமிய டாக்டர் சொல்கிறத போட்டிருக்காங்க. நீங்களே அதை படித்து பாருங்கள். பாருங்கள், சர்க்கம்ஷன்ஸ் ரெடியூசஸ் எக்ஸசிவ் சென்சிட்டிவ் ஆஃப் கிளிட்டோரிஸ் விச் மே காஸ் டு இன்க்ரீஸ் சைஸ் டு 3 சென்டிமீட்டர்ஸ் விச் அரோட்ஸ் விச் இஸ் வெரி அனாயிங் டு த ஹஸ்பண்ட் எஸ்பெஷலி அட் த டைம் ஆஃப் இன்டர்கோர்ஸ். இவங்களுடைய காரணங்கள் எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரியான ஒரு ஆண் ஆதிக்க காரணங்களாக இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தன்னுடைய ஹஸ்பண்டுக்கு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இன்டர்கோர்ஸ் டைமில் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக அவங்க வந்துட்டு அந்த விருத்த சேதனத்தை பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சில சில விஷயங்களை இதெல்லாம் போட்டிருக்காங்க. பட் இது எல்லாமே அறிவியல் பூர்வமாக தவறு. இந்த டாக்டர் யாருன்னு எனக்கு தெரியல. இவர் ஒரு இஸ்லாமிய டாக்டர், இவர் நிஜமாகவே டாக்டர் படிச்சுட்டு தான் டாக்டருக்கு வந்தாரா, இல்லை சாகிர் நாயக் மாதிரிப்பட்ட போலி டாக்டரானுங்கிறது நமக்கு தெரியாது. இதை குறித்து சயின்டிஃபிக்காக சில விஷயங்கள் உண்மையாகவே என்ன ரீசன்ஸ், என்ன பிரச்சனைகள் இதில் இருக்குங்கிறத வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் இதை குறித்து என்ன சொல்லுது, அதாவது உலக சுகாதார மையம் இதை குறித்து என்ன சொல்லுதுங்கிறதையும் நாம் இப்போது பார்த்துருவோம். சரி, இது வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனோட கருத்து. அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, த ப்ராக்டிஸ் ஹேஸ் நோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் ஃபார் கேர்ள்ஸ் அண்ட் உமன் அண்ட் காஸ் சிவியர் ப்ளீடிங் அண்ட் ப்ராப்ளம்ஸ் யூரினேட்டிங் அண்ட் லேட்டர் சிஸ்ட் infections as well as complications in childbirth and increased risk of newborn deaths. The practice of FGM, FGM na female genital mutilation, FGM is recognized internationally as a violation of a human right of girls and women. It reflects deep-rooted inequality between the sexes and constitutes an extreme form of discrimination against girl and woman. பெண்களுக்கான இந்த விருத்த சேதனம் என்பது ஒரு மிகப்பெரிய சட்ட விரோதம். இன்டர்நேஷ்னல் லெவலில் இது வந்து ஹியூமன் ரைட்ஸுக்கு எதிரானது. ஏன்னா இது பெண்களுடைய உயிரை மாய்க்கக்கூடியது, அது மட்டும் இல்லாமல் அவங்களோட ப்ரெஷரை அவங்க அடைய விடாமல் தடுக்கக்கூடியது. மொத்தமாக ஒரு ஆணாதிக்க சமூகத்தினால் இது கொண்டு வரப்பட்டது போன்ற பல விஷயங்கள் இதில் வந்துட்டு இவங்க சொல்லியிருக்காங்க. நிறைய கண்ட்ரீஸில் இது பேன் பண்ணியிருக்காங்க. ஆனால் இஸ்லாமில் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இது ரொம்ப ஹெல்த்தியாக இருக்குது. அப்போது இதிலிருந்தே நீங்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும், தங்களுடைய மார்க்கத்தை நிறைவேற்றுவதற்காக, அதை நிரூபிப்பதற்காக, அது உண்மை என்று சொல்லுவதற்காக அறிவியலுக்கு புறம்பான தங்களுடைய மார்க்கத்தில் உள்ள பெண்களுக்கே ஒரு விபரீதத்தை ஏற்படுத்தக்கூடிய இந்த ப்ராக்டிஸை இவங்க இன்னும் வச்சுருக்காங்க. அது நல்லதுன்னு சொல்கிறாங்க. இது பைபிள் படி தவறு. பைபிளில் இந்த மாதிரியான எந்த சட்டமும் இல்லை. இப்போ நம்ம எதுக்கு இதெல்லாம் பேச வேண்டியது இருக்குன்னா, இவங்க பைபிளை எடுத்துகிட்டு வந்து பாருங்கள், ஆப்ரஹாம் பண்ணார், அதனால இயேசுவும் பண்ணார், அதனால இயேசுவும் ஒரு முஸ்லீம்னு சொல்லும்போது நம்ம இதெல்லாம் பேச வேண்டியது இருக்குது. இது இயேசுக்கும் இந்த முஸ்லீம்களுக்கும் எந்த சம்மந்தமுமே கிடையாது. ஸோ இதுலேருந்து நம்ம ஃபைனலாக நம்ம என்ன கன்க்ளூட் பண்ணிக்கலாம்னா, தாரிக் இஸ்மாயில் என்கிற அந்த இஸ்லாமியர் சொன்னது ஒரு மிகப்பெரிய பொய். அது தன்னுடைய சமூகத்தையே ஏமாற்ற நினைக்கும் ஒருவருடைய மிகப்பெரிய புனையப்பட்ட பொய் என்பது தான் எங்களுடைய கருத்து. இது இயேசு நிச்சயமாக ஒரு முஸ்லீமும் இல்லை. இதை குறித்து உங்களுக்கு எங்களோடு இன்னும் மேலும் உரையாட வேண்டும்,
இன்னும் வேறு டீட்டெயில்ஸ் எங்களுக்கு தெரிய வேண்டும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, அது கிறிஸ்டியன்ஸாக இருந்தாலும் சரி முஸ்லீம்களாக இருந்தாலும் சரி, எங்களுடைய கிளப் ஹவுஸ் லிங்க்ஸ் மற்றும் வாட்ஸ்அப் லிங்க்ஸ் அது கீழே கொடுக்கப்பட்டிருக்கு. நீங்கள் அதை கிளிக் பண்ணி அந்த டிஸ்கிரிப்ஷனில் கிளிக் பண்ணி நீங்கள் எங்கள்கிட்ட வந்து கேட்டுக்கலாம். குறிப்பாக நாங்கள் கிளப் ஹவுஸில் நாங்கள் ரொம்ப ஆக்டிவாக இருந்துக்கிட்டு இருக்கோம். ஸோ எங்களுடைய நேருக்கு நேர் நீங்கள் விவாதம் பண்ண வேண்டும், அல்லது இதை குறித்து ஒரு சாதாரண உரையாடல், இதை குறித்து எங்களுக்கு கேள்விகள் நாங்கள் நீங்கள் கேட்க வேண்டும்னா நாங்கள் தாராளமாக தைரியமாக அதற்கும் ரெஸ்பாண்ட் பண்ணுவோம் உங்களுக்கு. ஸோ எங்களுடைய இந்த யூடியூப் சேனலையும் எங்களுடைய கிளப் ஹவுஸையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் யூ வில் கெட் ஆல் த நோட்டிஃபிகேஷன் அண்ட் நீங்களும் எங்களோட உரையாடலாம். ஆண்டவருடைய கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.